ரிஜெக்ஷன் இஸ் அன் இன்ஜெக்ஷன் டு சக்சஸ் அப்படினு சொல்வாங்க. இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எப்பலாம் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறனோ அப்பலாம் வந்து என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரிஜெக்ஷன் இஸ் அன் இன்ஜெக்ஷன் டு சக்சஸ் அப்படினு எனக்கு நானே வந்து கொடுத்துப்பேன். சோ என்னைக்குமே வந்து ஒரு இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படினா அது நமக்கு வந்து வலி தரும். சோ இன்ஜெக்ஷன் குத்தும் பொழுது எப்படி நமக்கு ஒரு பெயின் இருக்குமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணும்போது ஓ இது வேற இந்த நமக்கு தகுதி இல்லையோ ஒருவேளை நம்ம இதுல என்ன பிரச்சனை என்ன வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படினு நமக்கே ஒரு மன குழப்பமா இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடங்கள்ல வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்போம் வாழ்க்கையில. சோ ரிஜெக்ட் ஆகாம எங்கேயுமே நம்ம இருந்திருக்க மாட்டோம். சோ அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்போம் ஃபெயிலியர் ஆயிருப்போம் அதுல இருந்து நம்ம லெசன் லேர்ன் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம இன்னொரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணிருப்போம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு இடத்துல வந்து நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம தகுதி இல்லாதவங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இதை விட ஒரு பெருசா நமக்கு ஒண்ணு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். நான் ஒரு சமீபத்துல ஒரு குட்டி ஸ்டோரி வந்து படிச்சேன், எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி, சோ ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம், அந்த நிறுவனத்துல தரை துடைக்கிறது பணிக்காக வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குது. அப்ப ஒருத்தர் வந்து போறாங்க. சோ அந்த இன்டர்வியூல போய் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அவங்க கிளியர் பண்றாங்க. செகண்ட் கட்ட ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ நடக்குது. உடனே பக்கத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க முதல் இன்டர்வியூ வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது இன்டர்வியூ வந்து ரொம்ப ஈஸி, நீங்க வந்து கிளியர் பண்ணி இந்த மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல நீங்க தரை துடைப்பு பணிக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்க, உங்களுக்கு நல்ல சேலரியும் இங்க கிடைக்கும் அப்படின்னு பக்கத்துல அவங்களா மோட்டிவ் பண்றாங்க. இந்த மனுஷரும் வந்து உட்கார்ந்து இருக்காரு, சரி எப்படி இந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்துல நமக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அடுத்த இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சன், உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இமெயில் ஐடி சொல்லுங்க உடனே இவங்க, என்னது இமெயில் ஐடியா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இன்டர்வியூ பண்றவங்க சொல்றாங்க, ஒரு இமெயில் ஐடி கூட உங்களுக்கு இல்ல, இமெயில் எல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல, நீங்க இந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை பாக்குறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல இருந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தோம், ஆனா செகண்ட் இன்டர்வியூல இந்த இது தெரியல அப்படின்னால நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவங்க வெளியில வந்துட்டு இருக்கும் போது, இந்த வேலையை நம்பிதானே நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம், நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு எப்படி போலாம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கும்போது பாக்கெட்ல அவர்கிட்ட 10 ரூபாய் மட்டும் இருக்கு. உடனே அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு என்ன பண்ணணும் தெரியாம போய் 10 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குறாங்க. வெங்காயம் வாங்கி அது ஒரு முக்குல உட்காந்து வெங்காயம் வெங்காயம் கூவி கூவி விக்கிறாங்க. அந்த 10 ரூபாய் வெங்காயத்தை அவங்க ஒரு 30 ரூபாய்க்கு விக்கிறாங்க. 30 ரூபாய்க்கு வித்த உடனே அதுக்கப்புறம் அந்த 30 ரூபாயில இருந்து 300 ரூபாய் ஆகுது, 300 ரூபாய் 3000 ரூபாய் ஆகுது, இப்படின்னு வரக்கூடிய லாபத்தை வச்சு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா வந்து அவர் மாறுறாரு. அப்ப பிசினஸ் மிகப்பெரிய அங்க அந்த ஊர்லயே வந்து மிகப்பெரிய பணக்காரரா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா உருவெடுத்து நிக்கிறாங்க. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பேங்க் ஒரு இதுக்கு போயிருக்காங்க. போய் பணம் போறதுக்காக போகும்போது அங்க இருக்கிறவங்க, சார் மெயில் ஐடி சொல்லுங்க சார், உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு ஒரு இதுக்காக கேக்குறாங்க அங்க வேலை பாக்குற ஒரு பெண். உடனே அவங்க மெயில் ஐடியா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்ட உடனே, மெயில் ஐடி நாங்களே ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், மெயில் ஐடி வந்து எல்லாரும் வச்சிருப்பாங்க, சோ நாங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணி நாங்களே உங்களுக்கு அக்கௌண்ட் இது பண்றோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்லிட்டு அந்த பெண்மணி அந்த 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 பிசினஸ் மேன் கிட்ட சொல்றாங்க, சார் ஒரு மெயில் ஐடி ஒரு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமலே நீங்க லைஃப்ல இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணி இவ்ளோ க்ரோத் ஆயிருக்கீங்களே, மேபி உங்களுக்கு இந்த மெயில் ஐடி இந்த கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் எல்லாம் இருந்தா நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க க்ரோத் ஆயிருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற அந்த பெண்மணி. உடனே இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம், அன்னைக்கு எனக்கு மெயில் ஐடி தெரிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு நான் அந்த மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரை துடிப்பு பண்ணிதான் நான் பண்ணிட்டு இருப்பேன், அதோட என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிருக்கும், அன்னைக்கு எனக்கு தெரியாததுனாலதான் நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா நான் வந்து உருவெடுத்து நின்று சக்சஸ்ஃபுல் மேனா நான் நினைக்கிறேன் அப்படிங்கறத அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாராம். என்னைக்குமே அப்படித்தான், என்னைக்குமே நம்மளோட இடத்துல அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் திறமை இருக்கும், நாம அடுத்தடுத்த லெவல்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம க்ரௌத் ஆகி போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. சோ ரிஜெக்ஷன் இஸ் அன் இன்ஜெக்ஷன் டு சக்சஸ் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. ஆர்ஜி சகனா ஷாலினி அப்படின்னு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.